அல்லிக்கேணி யோகா யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது. உங்கள் யோகா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபேட் ரெடியூஸ். நம்ம உடம்புல எடை குறைக்கணும்னா முதல்ல தேவையற்ற கொழுப்பை குறைக்கணுங்க, அப்புறமா தானாக எடை குறையும். வாங்க வீடியோக்கு போகலாமா? நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அஞ்சரைப்பட்டி இருக்குங்களே அந்த பொருட்களை வச்சு ஒரு ஹெர்பல் மில்க், சளி இருமல் தும்மல் காய்ச்சல் இது வந்தால் நம்ம இதை குடிக்கலாம். செய்யலாமா? ஒரு அஞ்சு மிளகு எடுத்துங்க, சின்ன இஞ்சி துண்டு எடுத்துங்க, ஒரு பத்து தனியாக எடுத்துங்க, ஒரு ஏலக்காய். இவைகளை இடித்து ஒரு டம்ளர் நீரில் மூன்று நிமிஷம் கொதிக்க வைக்கணுங்க. அப்புறம் வடிகட்டி கால் டம்ளர் பால், தேவையான அளவு இனிப்பு, இயற்கையான இனிப்பு தாங்க, சர்க்கரை வேண்டாம், கருப்பட்டியோ பனங்கற்கண்டோ வெல்லமோ போட்டுக்கலாம். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இது எப்போ வேணால் குடிக்கலாம். பொதுவாக இந்த மூலிகை பால் கஷாயம் இதெல்லாம் வந்து காலையில் குடிக்கணும், வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு சொல்லுவாங்களே, இது அப்படி இல்லைங்க, நம்ம எப்போ வேணால் குடிக்கலாம். தலைவலிக்கு ரொம்ப நல்லா கேட்கும். நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரோம், இல்லை வீட்லேயே டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தொண்டை கரகரப்பாக இருக்குது, இருமலாக இருக்குது, இப்போ ஜுரம் இருக்குது, உடனே டாக்டர்கிட்ட போகணும்னு தோணுது. ஆனால் இது நீங்கள் குடிச்சிங்கன்னா நம்ம நாளைக்கு போகலாம் டாக்டர்கிட்ட, அப்படியே நம்ம உடம்பை உடனே சரி பண்ணும். ஏன் தெரியுங்களா? இஞ்சி வந்து கொழுப்பை கரைக்கும், மிளகு எதிர்ப்பு சக்தி, தனியா நமக்கு நல்லா தெரியும், உடனே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், ஏலக்காய் இதை கொஞ்சம் காரம் இல்லாமல் பார்த்துக்கும். செய்யலாமா? மூலிகை பால். நன்றி, வணக்கம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க, இதை தினசரி ரெண்டு முறை மூணு முறை ஏன் நாலு முறை, இன்றைக்கே நாலு முறை குடிக்காதீங்க, ஒரு அஞ்சு நாள் கழித்து ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு சொல்லி அடுத்த நாள் ரெண்டு முறை, ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் நாலு முறை தினசரி குடிச்சிங்கன்னா 108 நாளில் அதிகமான எடை குறையும், குறைவான எடை அதிகரிக்கும். நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்குங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப சாதாரண விஷயந்தான். நன்றி, வணக்கம். மூலிகை பால் மறந்துடாதீங்க. இப்போ நாம் பார்த்த இந்த வீடியோவில் வர நாம் சொன்ன அளவு பொருட்கள் வந்து ஒருத்தருக்கு தாங்க, மேலும் இதெல்லாம் வந்து நாங்கள் தினசரி சாம்பார் ரசத்தில் போடுறது தானே, இதில் போய் எப்படிங்க உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறையும் நீங்கள் கேட்கலாம். நாம் அதில் அதிகமான தண்ணி பயன்படுத்துகிறோம். நாம் சொன்ன மூலிகை பாலில் ரொம்ப குறைவான அளவு ஒரு டம்ளர் தண்ணி தான் சொல்கிறோம். அதனால் கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு குறையுங்க. தொடர்ந்து குடிப்போம் மூலிகை பால். நன்றி, வணக்கம். ஓ